வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். இந்த வீடியோவில் 5 ரூபாய் நாணயம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகளை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வளர்த்துட்டு வருவோம். பணவரவை ஏற்படுத்தக்கூடிய இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து வளர்ப்பதுனால நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இது உண்மையாக இருந்தால் கூட சிலருக்கு இதோட பலன் முழுவதுமாக கிடைப்பதில்லை. இதற்கு என்ன செய்யணும்னா, மணி பிளான்ட் எங்கே வளர்க்குறீங்களோ அதை சுற்றி உள்ள மண்ணை கொஞ்சம் எடுத்துவிட்டு அந்த குழிக்குள்ள 5 ரூபாய் காயின் வைத்து மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். இப்படி மணி பிளான்ட் வைத்திருக்கும் இடத்துல 5 ரூபாய் காயினை புதைத்து வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவு உண்டாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கு, பணம் நம்மிடம் வருவதற்கு 5 ரூபாய் காயின் பல இடங்களிலும் வைத்து இப்படியான பலன்களை நம்மால் பெற முடியும். 1 ரூபாய் காயின்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறார். அதே மாதிரி 5 ரூபாய் காயின்ல மகாவிஷ்ணு குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். அது மட்டும் இல்ல, 5 என்ற நம்பர் குபேர பகவானுக்குரிய நம்பர். அதனால தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் போதெல்லாம் 5 ரூபாய் காயின் 108 என்ற எண்ணிக்கையை வைத்து பூஜை செய்வதன் காரணம் என்றுதான் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இனி இந்த 5 ரூபாய் காயின் எங்கெல்லாம் வைக்கலாம், எதற்காக நம்ம வீட்டில் இந்த காயினை வைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரவும், வீட்டில் எந்த ஒரு பணக்கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த மாதிரி 5 ரூபாய் காயினை சில இடங்களில் நம்ம வைக்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் அரிசி வைக்கும் பாத்திரம் அல்லது டப்பாவில் தினமும் நம்ம உபயோகிக்கும் அரிசி எந்த டப்பாவில் இருந்து எடுக்கிறோமோ அதில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கரவோரை நேரத்தில் தான் இந்த 5 ரூபாய் காயினை அரிசி டப்பாவில் போட்டு வைக்க வேண்டும். சுக்கரவோரை நேரம் எப்போ வருதுன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மதியம் 1 மணியிலேருந்து 2 மணி வரையிலும், இரவு 8 மணியிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கரவோரை நேரம் வருது. இதில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்கள் வசதிப்படி அரிசி டப்பாக்குள்ள அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்கலாம். இப்படி 9 வெள்ளிக்கிழமையும் சுக்கரவோரை நேரத்தில் அரிசி டப்பாக்குள்ள இந்த 5 ரூபாய் காயினை வைத்து கொண்டே வர வேண்டும். 9வது வெள்ளிக்கிழமை எல்லா காயின்ஸையும் எடுத்து பசுவுக்கு சிகப்பு தோலுடைய பழத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதனால நம்முடைய அனைத்து பாவங்களும் நீங்குவதோடு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அரிசிக்கும் தன தானியங்களுக்கோ பஞ்சம் என்பதே வராது. அடுத்ததா, 5 ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு அல்லது லக்ஷ்மி விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்குக்கு அடியில் நம்ம இந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்ற வேண்டும். காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவதனால நம்ம வேண்டுதல்கள் யாவும் உடனே பலிக்கும். இப்படி 5 ரூபாய் நாணயத்தை நம்ம விளக்கின் அடியில் வைத்து ஏற்றும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 5 ரூபாய் நாணயத்தில் வசிக்கக்கூடிய நாராயணருடைய அருள் பெற காமாட்சி அம்மன் விளக்கு 5 ரூபாய் நாணயத்தை எண்ணெயில் போட்டும் தீபம் ஏற்றலாம். பின்னர் அந்த நாணயங்களை சேகரித்து ஏழை எளியவர்களுக்கு தானமாக நீங்க கொடுக்கலாம். இதனால நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். அடுத்ததா, 5 ரூபாய் நாணயத்தை கடுகு டப்பாவில் போட்டு வைத்தா கட்டு கட்டாக பணம் சேரும். கடுகு போட்டு வைத்திருக்கும் டப்பாவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 ரூபாய் நாணயத்தை போட்டுட்டே வாங்க. 9வது வாரம் நீங்கள் இந்த அனைத்து 5 ரூபாய் நாணயங்களையும் சேகரித்து ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் குறைந்து பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் தடைகளும் விலக்கும். இதெல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்தில் தான் செய்யணும். அப்போ தான் இதுக்கு முழு ரிசல்ட்டும் கிடைக்கும். 5 ரூபாய் நாணயத்தை அடுத்ததாக கல் உப்பு இருக்கக்கூடிய ஜாகடியிலையும் சேகரித்து வைக்கலாம். இதனால் அல்லல்ல குறையாத செல்வம் சேரும் என்பது ஐதீகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நீங்கள் கல் உப்பு வைத்திருக்கும் ஜாடியில 5 ரூபாய் நாணயங்களை போட்டுக்கொண்டே வர வேண்டும். 9 வாரங்கள் இதே போல் நீங்கள் சேமித்த பிறகு அந்த 9 5 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொண்டு போய் கோவில் உண்டியல்ல நீங்கள் போட வேண்டும். திருப்பி அதே மாதிரி உப்பு ஜாடியில் நீங்கள் 5 ரூபாய் நாணயம் வைத்து நீங்கள் சேகரித்தே வரும்போது 9 வாரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பண உறவு
உண்டாகும், அதோட செல்வமும் சேரும் என்பது நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்து விட்டால் நம்ம உடனே இறைவனை பிரார்த்திப்பது வழக்கம். அதுவரை நம்ம இறைவனை நம்ம எப்போவாவது தான் நம்ம நினைப்பதோ கோயிலுக்கு சென்று வணங்குவதோ வழக்கமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளே தெரியாமலேயே நம்ம கடவுளே அப்படின்னு நம்மளே வாயிலிருந்து முணுமுணுப்போம். யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாத நிலைமையில இறைவனை தேடி ஓடும் சமயத்துல உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் துணியை விரித்து அதுல 9 5 ரூபாய் நாணயங்களை வைக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை மனமுருக வேண்டி கொண்டு அந்த மஞ்சள் துணியை நீங்கள் முடிக்க வேண்டும். ஒரு கிழி போல கட்டுங்க. முடிந்து வைத்த இந்த நாணயத்தை உங்க கோரிக்கை நிறைவேறியதும் உங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று காணிக்கையாக செலுத்தலாம். இப்படி செய்யும்போது உங்களுடைய தீராத கஷ்டங்களும் தீர்வதாக நம்பிக்கை உண்டு. எந்த விஷயத்திலாவது நீங்க ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நீங்க வெளியே கிளம்பும்போது நெற்றியில விபூதியை வைத்துக்கொண்டு கையில ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே செல்லலாம். செல்லும் காரியம் எப்பொழுதும் ஜெயமாகும். இந்த மாதிரி நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லும் போது நீங்கள் செல்லும் காரியம் வெற்றி பெறும். நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடைந்த பிறகு கையில் வைத்திருக்கும் அந்த நாணயத்தை விநாயகர் கோவில் உண்டியல்ல நீங்கள் சமர்ப்பித்து விடலாம். இப்படி 5 ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டில் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இந்த நாணயத்தை வைத்து செய்யும் போது நமக்கு பலனானது ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். அளவில்லாத பலன் கிடைக்கும். அளவில்லாத பண சேர்க்கை உண்டாகும். பண வரவில் எந்த ஒரு கஷ்டமும் வீட்டில் ஏற்படாது. தன தானியங்களுக்கும் பஞ்சம் என்பதே வராது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி டப்பாவில் உப்பு ஜாடியில் விளக்கு கீழே இந்த மாதிரி 5 ரூபாய் நாணயங்களை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில சுக்கர ஒரு நேரத்தில் வைத்து கொண்டே வரும்போது அதற்கான ஒரு முன்னேற்றம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.